சோமகிருதவரிடம் மார்கழி மாதம் 19 4/1/2024 வியாழக்கிழமை திருப்பாவை பாடல் 19. குத்துவிளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்துவிளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி, கொத்தலர் பூகுழல் நப்பினை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பாய் திறவாய், மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை, எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் கான் எத்தனை ஏலோ, பிரிவாற்றல் இல்லாயால் தத்துரமன்று தபவேலொரெம்பாவாய் குத்துவிளக்கேறிய. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதத்தின் 19 ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 19 தற்போது பார்ப்போம். குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய், மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை, எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் என்பாவாய். இந்த பாடலுடைய பொருளினை பார்ப்போம். தற்பொழுதும் நப்பிண்ணை பிராட்டியார் தனது கணவனை விட மறுத்து சற்றே தோழியர்களுக்கு பிகு செய்கிறார். அதை உணர்ந்த இந்த பெண்கள் மீண்டும் தாயாரையே கெஞ்சுகிறார்கள். குத்து விளக்கெறிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல், விரிக்கப்பட்ட பஞ்சு மெத்தையில், விரிந்த பூக்களை சூடிய நப்பிண்ணையின் மார்பில், தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவதற்கு வருக. மைபூசிய கண்களை உடைய நப்பிண்ணையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்ப மனமின்றி இருக்கிறாய். காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா? இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இந்த பெண்கள் மீண்டும் மீண்டும் தாயாரையே கெஞ்சுகிறார்கள். ஏனென்றால், கணவன் ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு மனைவியினுடைய பரிபூர்ண ஒத்தாசை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கணவனால் அந்த காரியத்தை நல்ல முறையிலேயே செய்து முடிக்க முடியாது. அதனால் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் மனைவியின் அனுமதி பெற்று, மனைவியை கலந்தாலோசித்து, அவர்தம் பரிபூரண ஒத்துழைப்பினை பெற்ற பிறகே ஒரு கணவன் இந்த காரியத்திலே நற்காரியத்திலே இறங்க வேண்டும். பெண்களும் கணவன் இறங்க இருக்கின்ற காரியத்தின் தன்மையை தெரிந்து உணர்ந்து அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசைகளை செய்தால்தான் எந்த ஒரு தர்ம காரியமும் செயல்படும். நல்ல முறையிலே அதற்கான பலனை நாம் அனுபவிக்க முடியும். இதைத்தான் இந்த பாடலிலே சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துகிறார். ஓம் நமோ நாராயணாய.